நம்ம பாஸ்தா தான் செய்ய போறோம். எதை வச்சினா கோதுமை மாவு வச்சு தான். அதுக்கு தேவையானதை எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் கோதுமை மாவுல உப்பு தண்ணியும் போட்டு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு பிசைஞ்சாச்சு. இதை நம்ம ரெண்டா பிட்டுக்கலாம். இப்போ இதை நம்ம சப்பாத்தி கட்டையில வச்சு தேய்ச்சி எடுத்துக்கலாம். உருட்டியாச்சு. இப்போ இதுல நம்ம ஓட்டை போட்டுக்கலாம். இப்போ நம்ம செஞ்ச சர்க்கிள் எல்லாம் எடுத்துடலாம். இப்போ இதெல்லாம் எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம இந்த மாதிரி மடிச்சு எடுத்துக்கணும். ஒரு பாத்திரத்துல தண்ணி ஊத்தி நான் அடுப்புல வைக்கிறேன். தண்ணி கொதி கொதிச்சதும் இதுல வந்து கொஞ்சம் உப்பும் எண்ணெயும் சேர்த்து பாஸ்தாவை கொட்டிடலாம். இதுல நான் உப்பு எண்ணெயும் சேர்த்து பாஸ்தாவை கொட்டிட போறேன். இப்ப நான் தண்ணியில பாஸ்தாவை போடுறேன். நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஊத்திக்கலாம். உப்பையும் சேர்த்துக்கிறேன். பாஸ்தா வெந்துட்டுருக்கு. இப்போ இந்த பக்கம் நம்ம இன்னொரு அடுப்பில் பாஸ்தாவுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இதில் நான் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. ஃபஸ்ட்டு இதில் நம்ம பூண்டு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் இதில் நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். பாஸ்தா கொதிச்சு மேலே வந்துருச்சு. மேலே வந்துருச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ இதை நம்ம வந்து வடிகட்டிக்கலாம். இப்போ இதில் தக்காளி போட்டுக்கலாம். இப்போ இதில் இஞ்சி பூண்டு விழுது போட்டு வதக்கிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள், கரம் மசாலா, மிளகாத்தூள் போட்டு வதக்கிக்கிறேன்.
போய் இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். இதில் தண்ணி ஊற்றி நான் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். தண்ணி கொதித்த உடனே இதில் நம்ம பாஸ்தா போட்டுக்கலாம். இப்போ நம்ம பாஸ்தாவை குழம்புல போட்டுக்கலாம். பாஸ்தாவை மசாலாவில் போட்டு கலரிக்கலாம். இப்போ இதில் கொத்தமல்லி கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்து இதில் போட்டு கலந்துக்கலாம். இப்போ நம்ம பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம அடுப்பில் வந்து இறக்கிடலாம். இப்போ நம்ம பாஸ்தா எப்படி வந்திருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த பாஸ்தா டேஸ்டாக இருக்கு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.